உயிர் உரங்கள் மண்ணிற்கும் மனிதர்களுக்கும் தீங்கில்லாத உரங்களாகும். இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் மண் வளமும் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகிறது. வேளாண்மையாளர்களுக்கு இடுபொருட்கள் செலவும் குறைகிறது. உயிர் உரங்களை எளிமையாக உற்பத்தி செய்ய வேளாண்மை துறை மூலம் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உயிர் உரங்கள் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்குகிறார் NIPHM முதுநிலை ஆலோசகர் முனைவர் கே. வீராசாமி அவர்கள். உயிர் உரங்கள் தயாரிப்பு செய்தல் மற்றும் உயிர் எதிர்ப்பூசணங்கள் தயார் செய்தல் குறித்து, மீடியம் எவ்வாறு தயார் செய்வது, அதனை எவ்வாறு வந்து அந்த மரப்பட்டினை உபயோகித்து தாய் திரவத்தை டிரான்ஸ்ஃபர் செய்து கண்டாமினேஷன் வராக பராமரிப்பது என்பது குறித்து பயிற்சி வந்து தொடர்ந்து அளிச்சிட்ருக்கேன். இது வரைக்கும் இந்த 4 வட்டாரத்துலேயும் தான் 75 செயல் விளக்கங்கள் வந்து இது வரைக்கும் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து பயிர்களிலும் தான், அதாவது நெல் மணிலா பிரதானமாக நெல் மணிலா பயிர்களில் செயல் விளக்கம் அமைக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் வந்து காய்கறி பயிர்களும் செயல் விளக்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து உயிர் உரங்கள் செயல்முறை கொடுத்த செயல் உரங்களை வந்து தயாரிப்பு முறைகள் பார்த்திங்கன்னா, 50 சென்ட்டுக்கு உயிர் உரம் தயாரிக்க வந்து 10 கிராம் வெல்லம் போதும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள்லாம் வந்து வெளியில் போயிட்டு இந்த உயிர் உரங்கள்லாம் வாங்கிட்டுருக்காங்க. அவங்க வெளியில் போய் உயிரினங்களை வாங்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் அவங்களுக்கே பயிற்சி கொடுத்து அவங்களே அவங்க தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணுங்கிற அடிப்படையில் வந்து இந்த மாதிரி உபகரணங்கள்லாம் அரசாங்கத்தில் வந்து வழங்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில் வெல்லத்தை உபயோகப்படுத்தி ஒரு 10 கிராம் வெல்லம், 5 கிராம் ஈஸ்ட்டு, 1 கிராம் உப்பு, இது 1 லிட்டர் தண்ணியில் வந்து கரைச்சி, சுத்தமான தண்ணியில் கரைச்சி ஒரு 4 பாட்டிலில் வந்து எடுத்துக்கணும். இது அந்த பயிற்சி அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இதை எடுத்துக்கிட்டு அதை நீர் உறிஞ்சா பஞ்சு வச்சு அந்த பாட்டிலை வந்து மூடி பேப்பரு ரப்பர் வளையம் பொருத்தி வந்து குக்கரில் 1.25 மணி நேரம் அல்லது 3 விசில் வரும் மாதிரி வச்சு அதை வந்து கிருமி தொற்று நீக்கம் செய்யணும். கிருமி தொற்று நீக்கம் செய்த பிறகு அந்த பாட்டில்களை வந்து ஆரிய நிலையில் வெளியே எடுத்து குக்கர்லேருந்து அரை வெப்பநிலையில் ஆற வைக்கணும். அதை அப்படியே ஆற வைக்கும்போது அது வந்து அரை வெப்பநிலையில் ஆறிடும். நல்லா ஆறின பிறகு அந்த பாட்டிலில் வந்து அரை வெப்பநிலையில் ஆறும்போது என்ன பண்ணணும், அந்த உடன் இனாக்குலேஷன் சாம்பரை வந்து நம்ம தயார் பண்ணணும். திரவங்களை மாற்றம் செய்கிறதுக்கு எப்படி தயார் பண்ணணும்னாக்கா, அது சுத்தமாக 70% ஆல்கஹால் கொண்டு துடைக்கணும். இந்த 70% ஆல்கஹால் எப்படி தயார் பண்ணுறதுனாக்க, கடையில் விற்கிற அந்த ஆல்கஹாலை வாங்கிட்டு வந்து 70 மில்லி ஆல்கஹாலுக்கு 30 மில்லி தண்ணி கலந்தாக்க உங்களுக்கு கிடச்சிடும். அது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். அந்த பாட்டிலில் வச்சுருந்த திரவத்திலேருந்து நம்ம கையெல்லாம் நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு இந்த ஒரு பஞ்சு எடுத்து அந்த ஆல்கஹாலை தொடச்சி அந்த உடன் இந்த சாம்பரை வந்து உள்பக்கமாக அனைத்து பகுதியிலும் வந்து தொடச்சி அனைத்து பகுதியிலும் தொடச்சிட்டு இந்த தொடைத்த நிலையில் வந்து அது சுத்தமாகிடும். அது அதுக்கப்புறம் அந்த சுவிட்சு போட்டிங்கனாக்கா அந்த பல்பு எரியும். அந்த யூவி லேம்ப் உள்ளே இருக்குது, அது எரியும். அந்த யூவி லேம்ப் வந்து உள்ள பொட்டியில் வந்து கிருமி தொற்று நோக்கி செய்யும். செய்த பிறகு அந்த யூவி லேம்ப்பை வந்து ஆஃப் செஞ்சுட்டு தான் வந்து அந்த பொட்டியை கீழ்ப்பக்கமாக திறக்கணும். எக்காரணத்தை கொண்டு மேல் பக்கம் திறக்கக்கூடாது, கீழ்ப்பக்கமாக திறந்து 2 கைகளையும் வந்து உள்ளே விட்டு இந்த பாட்டில் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வந்து தாய் திரவத்தை ஊற்றி வைக்கணும். இந்த உயிர் உரங்களை ஊற்றி உள்ளே வந்து மூடாக்கு போட்டு வெளியே எடுத்து வரணும். அந்த மாதிரி செஞ்சுட்டு 1 வாரம் நீங்கள் வந்து அரை வெப்பநிலையில் வச்சிங்கனாக்கா அதில் மல்டிப்ளை ஆகிடும். 4 பாட்டிலில் நீங்கள் அந்த மாதிரி உயிர் உரங்கள் தயார் பண்ணிங்கனாக்கா, அசிட்டோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம், இந்த 3 உயிரங்களுக்கும் ஒரே நடைமுறை தான். இது மாதிரி தயார் பண்ணிட்டிங்கன்னா இந்த உயிர் உரங்களை நம்ம எடுத்து வயலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி 1 வாரம் வந்து அரை வெப்பநிலையில் வச்சுருந்துட்டு வளர்ந்த பிறகு அதை எடுத்துகிட்டு போகணும். அது வந்து வளர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, டெய்லி அந்த பாட்டில் எடுத்து இந்த கடிகார சுழற்சி முறையில் வந்து சுற்றி வைக்கணும். அது சுற்றி வச்சிங்கன்னா நல்ல காற்றோட்டம் ஏற்பட்டு அந்த கல்ச்சர் வந்து நன்கு வளர்ந்துடும். அப்படி வளர்ந்த பிறகு அது வந்து நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும். அந்த நிலைமைக்கு வந்த பிறகு 1 வாரம் கழித்து எடுத்துகிட்டு போயிட்டு 500 மில்லி திரவத்துக்கு 50 கிலோ தொழு உரம் அது கலந்து ஒரு நடலில் குவியலாக வச்சிடணும். அதே மாதிரி இன்னும் 2 பாட்டில், 4 பாட்டில் சொன்னேன், இன்னும் 2 பாட்டில் அந்த மாதிரி 50 கிலோ தொழு உரத்தோடு கலந்து நடலில் குவியலாக வச்சிடணும். இந்த முதல் குவியலை கலந்து 1 வாரம் கழித்து வயலில் எடுத்து சீராக தூவிடணும். அது மணிலா பயிராக இருந்தாலும் சரி தான், நெல் பயிராக இருந்தாலும் சரி தான், அது காய்கறி பயிராக இருந்தாலும் சரி தான், அனைத்து பொருட்களுக்கும் ஒரே பரிந்துரை நடைமுறை தான். அது மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு அது வந்து மண்ணில் போய் உட்காந்துக்கிட்டு உயிர் பெருக்கம் ஏற்பட்டு இந்த அசட்டோபாக்டர்ங்கிற உயிர் உரம் வந்து தழைச்சத்து உரத்தையும், அந்த பாஸ்போபாக்டர்ங்கிறது மணிச்சத்து உரத்தையும், இந்த ரைசோபியம் வந்து மணிலா பயிர் வைப்புகளுக்கு வந்து தழைச்சத்து உரத்தையும் கிடைக்கிறது கொடுத்து பயிர்களின் வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கும். அது ஃபைட்டோ ஹார்மோனல் ஆக்டிவிட்டீஸு இருக்குங்கிறாங்க அதில். அது மாதிரி சொல்லும்போது பயிர்கள் வந்து நிறைய வந்து தூர் வெடித்து வேறு வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். இந்த வேறு வளர்ச்சி நல்லா இருக்கும் போது தூர்களும் எண்ணிக்கை அதிகமாகி
உங்களுக்கு வந்து உற்பத்தியும் நல்லாயிருக்கும். இந்த பயிர் வந்து இந்த பசுமை மாறாமல் இருக்கும், கடைசி அறுவடை வரலிக்கும் அதான் நடுது. ஸோ முதல் குவியலை போட்ட 15 நாள் கழித்து ரெண்டாவது குவியல் போடணும். இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு பேக்கேஜ் அவங்க ஹைதராபாத்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து முன்ன பின்ன தவறுதலாக போடக்கூடாது. ஒரு வாரம் அந்த பாட்டிலில் வச்சுருக்கணும் கல்ச்சரை, ஒரு வாரம் எருவில் கலந்து வைக்கணும், 15 நாள் இடைவெளியில் அந்த ரெண்டு குவியலும் வயலுக்கு போயிடணும். அது மாதிரி போகும்போது நல்ல வந்து சோதனை முடிவுகள் கிடைக்கப்பட்டுருக்குது. இது நாங்கள் தொடர்ந்து பிப்ரவரி 2021 நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். 75 செயல் விளக்கங்கள் இது வரைக்கும் அந்த 4 வட்டாரத்துலேயும் அமைச்சிருக்கோம். என்னுடைய அனுபவத்தில் அந்த உயிர் உரங்கள் வந்து வயல்களுக்கு போகிறதால இந்த 75 செயல் விளக்கங்கள் வந்து இந்த 4 வட்டாரத்துலேயும் நான் அமைச்சிருக்கேன். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லும்போது இந்த உயிர் உரங்கள் வந்து நெல் பயிர்களுக்கு போடும்போது குறிப்பாக அசட்டோ பேக்டர் பாஸ்போ பாக்டீரியா அந்த தொடர்ந்து அந்த பயிரில் வந்து அந்த பச்சைத்தன்மை மெயின்டைன் பண்ணப்படுகிறது. தூர்களின் எண்ணிக்கை வந்து கூடுதலாக இருக்குது. தூர்களின் எண்ணிக்கை வந்து அதெல்லாம் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். தூர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்குது. இப்போ மணிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா சராசரியாக நான் அந்த கதிர் விளைஞ்ச கதிரில் எடுத்து பார்க்கும்போது இந்த உயிர் உரம் போட்ட வயலில் வந்து 60 மணிகள் சராசரியாக கூடுதலாக இருக்குது, போட்டதுக்கும் போடாததுக்கும். ஸோ 60 மணிகள் கூடுதலாக இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து விளைச்சல் கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வந்துட்டுருக்குது. அது என்ன விளைச்சல் வந்திருக்குங்கிறத வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறிக்கைகளாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஹைதராபாத் நிறுவனத்துக்கு. ஒவ்வொரு பயிர்லையும் நெல் பயிரில் போட்ட வயலில் என்ன மகசூல், போடாத வயலில் என்ன மகசூல் அப்படின்னு அறுவடை செஞ்சு பார்த்ததில் கிட்டத்தட்ட ஒரு இங்கே இந்த வட்டார சூழ்நிலைப்படி ஒரு 10-16% வரைக்கும் கூடுதல் மகசூல் இருக்குது. ஆனால் வாலாஜாபாத் வட்டாரத்தில் ஒரு பர்டிகுலர் கிராமத்தில் மட்டும் ரொம்ப அதிகமான மகசூல் கிடச்சிது. ஒரு அவர் ஏரி தண்ணி அந்த வண்டல் தண்ணி பாயிறதால அது கூட அந்த உயிர்களை கலந்து போடும்போது அது நல்ல முடிவுகள்லாம் வரப்பட்டுருக்குது. அந்த அடிப்படையில் இந்த உயிர் உரங்கள் வந்து விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது, அவரும் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சமீபத்தில் பக்கத்தில் ஒரு வயல் இருக்குது, அந்த வயலில் வந்து மணிலாவுக்கு ஒரு ரைசோபியமும் ட்ரைகோடர்மாவும் போட்டிருக்காரு. இந்த ரைசோபியம் உயிர் உரம் போடும்போது மணிலா காய்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 12.5% வரைக்கும் இந்த வட்டாரத்தில் கூடுதல் மகசூல் கிடச்சிருக்கு. அது திருஞானங்கிற ஒரு வயலில் புன்னம்மை கிராமத்தில் கிடச்சிருக்கு. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அறிக்கையாக வந்து ஹைதராபாத் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கோம் நாங்கள். இப்போ இந்த 75 செயல் விளக்க முடிவுகளை பார்த்து அதை பயன்படுத்தின விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ரசாயன உரங்களே போட்டு இது வரைக்கும் நாங்கள் பயிர் பண்ணி சாகுபடி பண்ணிகிட்ருந்தோம், அந்த ரசாயன உரங்களுக்கு மாற்றாகவும் அதனுடைய சப்ஸ்டியூட்டாகவும் இதை நாங்கள் போடும்போது எங்களுக்கு வந்து இந்த பயிருடைய மண்ணினுடைய மாற்றம் அடையுது. இப்போது பாலூருங்கிற ஒரு கிராமத்தில் அந்த விவசாயி என்னை கூட்டு போய் காமிச்சார். அந்த மண் பார்த்திங்கன்னா நல்லா அந்த இந்த உயிர் உரம் போட்ட அந்த அசிட்டோ பாக்டர் பாஸ்போ பாக்டீரியா போட்ட காணியில் வந்து நல்லா பாசி படந்த மாதிரி ஆகிப்போச்சு. தண்ணியும் வந்து கலங்கலாக ஆகிப்போச்சு. இந்த ரசாயன உரங்கள் போட்ட வயலில் பார்த்திங்கனாக்கா தண்ணி தெளிவாக தான் இருக்குது, கலக்கம் இல்லை. ஸோ அந்த உயிர் உரங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த என்ன சொல்கிறதுனா அது ஆட்டு எருவில் கலந்து போட்டார் அவர். நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நேற்றுக்கு தான் அவருடைய வயலுடைய அறிக்கையெல்லாம் நாங்கள் கேட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 80 சென்ட்லேருந்து ஒரு 3 மூட்டை கூடுதலாக அவருக்கு விளைச்சல் கிடச்சிதான் நேற்றுக்கு அறிக்கை கொடுத்துருக்காருங்க. போட்ட வயலுக்கும் போடாத வயலுக்கும் இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது. அது மண்ணில் மாற்றத்தை ஏற்படுத்துது. நிறைய இந்த ஃபைட்டோ ஹார்மோனல் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லுவாங்க, ரசாயனக்கறிகள்லாம் ஏற்படுத்தி அந்த தழைச்சத்தை கிரகிச்சு கொடுத்து அந்த பூச்சி நோய் தாக்குதலும் கம்மியாக இருக்குது. அதில் இந்த அடிப்படையில் விவசாய கண்ணுறும்போது இது எங்களுக்கு நல்லாயிருக்கு சார், ஏன் நாங்கள் தொடர்ந்து பண்ணக்கூடாது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் வரோம். இப்போ தொடர்ந்து பண்ண விவசாயிகள்லாம் அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப முழுமூச்சோடு இறங்கியிருக்காங்க சார். வெறும் பெரிய அளவில் இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே வீராசாமி அவர்களை 0887017311 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.